ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிழாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான மசாலா கறி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போகலாம். கத்திரிக்காய் மசாலா கறிக்கு இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு கீறி வச்சுக்கலாம். கத்திரிக்காயை நாலாக கீறி வச்சுக்கலாம். இது இதோட ஒரு மூணு வெங்காயம், பெரிய வெங்காயம் மூணு, தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கருகப்பிலே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம், கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கினோம்னா நல்லா வந்து வாசனையாக நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கின உடனே இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வந்து மேஷ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும். இதோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு அந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி, அதனால தான் வந்து உப்பு சேர்க்கறது. பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா மேஷாகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சுட்டே இருக்குது. முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி, இது கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ கத்திரிக்காயை வந்து பார்த்திங்களா நல்லா கீறி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நாலாக கீறிக்கலாம். நல்லா அலசிட்டு ரெண்டு வாட்டி அலசிட்டு தண்ணி இல்லாத நம்ம வந்து வெங்காயம் தக்காளி மசாலாவோடு சேர்த்துடலாம். அப்படியே எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நம்ம இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதோட காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதக்கிட்டு தீயை வந்து நல்லா பெருசாகவே வச்சுக்கோங்க, சிம்மில் ஆக்காதீங்க. சிம்மில் ஆக்கினோம்னா கண்ணி போயிடும் கத்திரிக்காய். பெருசாகவே வைங்க, தீயை பெருசாக வச்சுட்டு நல்லா வந்து சூடு ஏறினவுடனே சிம்மில் ஆக்குங்க. இதோட ஒரு மூணு கை தண்ணி தெளிச்சிக்கலாம். அப்படியே தண்ணி தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, தண்ணி லேசாக தெளிச்சிட்டு நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்களா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ நடுவில் எடுத்து நம்ம வந்து கத்திரிக்காய் பொரியல பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இறக்க போகிற சமயத்தில் கொத்தமல்லி தூவி இறக்குனா கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பா